ஹாய் கைஸ், எம்எஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம் கோர்ட் எக்ஸாம் இனி வரப்போற எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கிறது, எதை படிக்கிறது, ஸோ அதை பத்தின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இந்த வீடியோ. சிலபஸ் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் மேக்ஸ் அதான் அதை ஆப்டிடியூட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்புறம் வித் ஜிகே எல்லாமே இருக்கும் அந்த சிலபஸ்ல. பட் ஃபர்ஸ்ட் தமிழ் எடுப்போம். தமிழை பொறுத்தவரை போன டைம் எக்ஸாம் எழுதி இந்த ரிஜெக்ட் ஆனவங்கலாம் எதுல கோட்டையை விட்டுருப்பாங்கன்னா இலக்கியம், இலக்கியம் போக இலக்கணம்லாம் படிச்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க கண்டிப்பா. அதை எக்ஸாம் பிஃபோரா பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல கண்டிப்பா கோட்டையை விட்டுருப்பாங்க. பெரும்பாலான நபர்கள் அப்படிதான் பண்ணிருப்பாங்க, இதனுடைய திங்கிங் அப்படிதான் இருக்கு. இலக்கிய போக இலக்கணத்துல கோட்டையை விட்டுருப்பீங்க. அப்ப இலக்கணத்தை இன்னும் கொஞ்சம் டெப்தா நல்லா படிக்க ஆரம்பிங்க. அதாவது 6 முதல் 8, சோ இந்த 3 வகுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள இலக்கணம் பேசிக் இலக்கணம், அதுல இருந்து அதிகப்படியான கொஸ்டின்கள்லாம் வருது ஓகேவா. அந்த 3 இயர்ஸ் 6th to 8th இலக்கணத்தை அழகா படிச்சாலே போதும். 9th இலக்கணம் வந்து கம்மியா தான் கேக்குறாங்க, 9th, 1st term, 3rd term கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருந்தது. அதனால 6th to 8th இலக்கணம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இலக்கியத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, ஆனா 50 மார்க் தான். 50 மார்க் 6 முதல் 10 வகுப்பு வரை உள்ள புத்தகத்தை ஃபுல்லா படிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஈஸியா புரிஞ்சுற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நூல்வெளி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கும் பாத்தீங்கன்னா அது தெரிந்து கொள்வோம். ரெண்டாவது, மூணாவது பாத்தீங்கன்னா கலரிங் வேர்ட்ஸ், ப்ளூ கலர்லயோ இல்ல ஆரஞ்சு கலர்லயோ இந்த மாதிரி கலர் வேர்ட்ஸ் பண்ணி அதை கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ இந்த 3 விஷயத்தை வந்து ஈஸியா நீங்க கவர் பண்ணி படிச்சுட்டா, நல்லா போக்கஸ் பண்ணி படிச்சுட்டாலே போதும், ஈஸியா வந்து நீங்க தமிழுக்கான சிலபஸை கவர் பண்ண மாதிரி. இதுக்கு மேல என்ன வேணும், நூல்வெளி, தெரிந்து கொள்வோம், அந்த கலர் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் மேக்ஸ பொறுத்தவரை அந்த ஆப்டிடியூட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உட்காந்துட்டு பாத்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்எஸ்சியை பொறுத்தளவு அடிப்படை கணக்குகள், கூட்டல் கழித்தல் பெருத்தல் வகுத்தல், சோ இந்த மாதிரி அடிப்படை கணக்குகள் தான் இருக்கும். நீங்க எக்ஸாம்ல டைரக்டா போய் கூட அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் கணக்குகள் எல்லாம் இருக்கும். அதுக்காக டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour, 1 hour அந்த மாதிரி டைமே நீங்க ஒதுக்குனா கூட போதும் மேக்ஸுக்கெல்லாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப ஆல்ரெடி நீங்க டிஎம்பி எக்ஸாம் படிச்சுட்டு இப்ப எம்கேசியில கொஞ்சம் ரிஜெக்ட் ஆனவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப உட்காந்து மேக்ஸுக்காக ரொம்ப போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு இந்த வருஷத்துக்கான அகாடமிக் இயர் பாத்தீங்கன்னா ஜான்ல இருந்து டிசம்பர் வரையும் எடுத்துட்டே வருவோம். கவர்மெண்ட் எக்ஸாம் வரப்போற எக்ஸாம் எல்லாம் எழுதுவோம் அப்படிலாம் இருக்காதிங்க. காலம் வந்து மாறிடுச்சு. அப்ப டிஎன்பிசி எடுத்துக்கிட்டோம்னா 2017-18 பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 18 முதல் 22 கொஸ்டின் வர கேட்டாங்க. அது அப்ப இப்ப ரீசெண்டா டிஎன்பிசி ஒன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 கொஸ்டின் மட்டும் தான் கேட்கறாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. எம்எஸ்சி இப்ப பாப்போம், இதை கண்டென்ட் தானே, எம்எஸ்சி தானே. எம்எஸ்சியில போன இப்ப நடந்து முடிச்சு பாத்தீங்களா, வேரியஸ் போஸ்டிங்கான எக்ஸாம் எத்தனை கொஸ்டின் வந்துருச்சு கரண்ட் அஃபேர்ஸ், 1 or 2 கொஸ்டின் நினைக்கிறேன். அது ஏதோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை பத்தி ஏதோ கேட்டிருப்பாங்க, அவ்வளவுதான் ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். அதனால அதுக்கும் போக்கஸ் பண்றத நிப்பாட்டுங்க. அடுத்த ஜிகே பக்கம் வருவோம். ஜிகே என்னது, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இதை பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் அடிப்படையில் தான் படிக்க வேண்டும், அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சும்மா உட்காந்துட்டு 6 முதல் 10 வகுப்பு வரை உள்ள சயின்ஸ் அண்ட் சோசியல் புக்ஸ் படிச்சேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. பாடத்திட்டம் அடிப்படையில் தான் படிக்க வேண்டும். இது நான் செப்பரேட்டா கூட வீடியோ போடுறேன். பட் நம்ம இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்தளவு தெரிந்து கொள்வோம், நூல்வழி, கலர் வேர்ஸ் இதெல்லாம் படிச்சா பாடத்திட்டம் ஈஸியா கம்ப்ளீட் ஆகும். பட் இங்க ஜிகே பொறுத்தளவு நம்ம பாடத்திட்டத்துல உள்ள அந்த வேர்ஸ், இப்ப உலோகம் அலோகம்னா அந்த உலோகம் அலோகம்ன்ற டாபிக்கை தேடி நம்ம இங்க இருக்கு தேடி போய் படிக்கணும், அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அதனால அதை பத்தி நான் செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்றேன், அதை பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டா புரியும். இப்போ உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாம தமிழ ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் சொன்ன 3 தெரிந்து கொள்வோம், நூல்வழி, கலர் வரிச வந்து இப்பயே 6th to 8th படிச்சுட்டு வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன். அப்புறம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ப்ரிப்பரேஷனை பண்ண ஈஸியா இருக்கும் இல்லையா.